ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, என்னாச்சு வெயிட் லாஸ் விலாக்லாம் எதுவுமே போட மாட்டீங்க, வெயிட் லாஸ் டிப்ஸ் டயட் விலாக்லாம் போடுவீங்கல்ல, ஏன் போடுறதில்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் என்னோடய வெயிட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. வெயிட் அப்டேட் கொடுக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வெயிட் ஸ்கேல் வந்து போச்சு, ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து புதுசாக ஒன்று அமேசானில் பார்த்து ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த வெயிட் ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நான் இப்போது வாங்கியிருக்கேன். ஸோ செக் பண்ணேன், வாங்கினப்போ செக் பண்ணும்போது 63 இருந்தது. அப்போ நான் சாப்பிட்டுட்டு செக் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் செக் பண்ணும்போது 61.5, 62 ரவுண்டாக வச்சோம் அப்படின்னா 62. ஸோ இப்போ வந்து என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 62 kg இருக்கேன். நான் வந்து 58 மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். குறைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 74 56 குறைச்சேன். அதுதான் வந்து 56 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லீஸ்ட் வெயிட். அதுக்கு கீழே போணுச்சா என்னன்றதெல்லாம் ஞாபகம் இல்லை. 55.6 அந்த மாதிரி போயிருப்பேன் மேபி, பட் 56 வரைக்கும் தான் நான் குறைச்சிருந்தேன். அப்புறம் நான் வந்து மெயின்டைன் பண்ணது 58 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இப்போ ஊருக்கெலாம் போயிட்டு பொங்கல் செலப்ரேஷன் அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்ததும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதுசாக நாங்கள் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். முதல் இருந்த வீடு இல்லாமல் இப்போ புதுசாக நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம். வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னாலே எவ்வளோ வேலைகள் இருக்கும், அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் வீடு பார்த்து செட் ஆகி அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் இங்கே மூவ் பண்ணி இங்கே கொஞ்சம் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருந்துட்டு தான் இருக்குது. இன்னும் ப்ராப்பராக எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை. இருந்தாலும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நம்ம யூடியூப்பில் கமிட் ஆகிருக்கோம் அப்படின்றப்போ நான் வந்து ஆல்ரெடி எடுத்த வீடியோஸ் இருந்தது, ஷார்ட்ஸ் இருந்தது, அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டுருந்தேன். பட் நமக்கு வந்து டயட் அப்படின்றப்போ நம்ம வந்து நம்ம முடிவு பண்ணுறதை தாண்டி நம்ம சுற்றி இருக்க விஷயங்களும் நமக்கு வந்து செட் ஆகணும். அப்போ தான் நம்ம டயட்டோ இல்லை அது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சாக நான் பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு ஷாப்பிங் பண்ணுறது, நமக்கு வேணுங்கிற திங்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்குறது, அதெல்லாம் நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பண்ணலாம். பட் நம்ம டயட் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்க அந்த சூழ்நிலைகளும் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். வீடு ஷிஃப்ட் பண்ணுற டைமில் ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிட்டுட்டு, ஸோ அந்த மாதிரி நம்ம வேலைகளை சீக்கிரம் முடிச்சுட்டு அப்புறம் செட் ஆகிட்டு நமக்கு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம டயட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு நாள் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுட்டு திரும்ப நம்ம நல்லா சாப்பிட்டு திரும்ப பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா திரும்ப டயட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து அந்த ஒன்று இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகாது. ஸோ நல்லா செட் ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நானும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் லாங் டயட்லேயே இருந்துகிட்ருக்க முடியாது. நம்மளோட சுச்சுவேஷன் என்ன, நம்மளோட மூட் ஸ்விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபுட்டும் சாப்பிட்ணும், நமக்கான டைம் நம்ம எடுத்துக்கணும், ஃபேமிலிக்கான டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம லைஃப் லாங் அப்படியே டயட்லேயே இருந்துகிட்டே இருக்கணும். சேம் அந்த 58 விட்டு கூடிடவே கூடாது, 56 இருக்கணும், 58 இருக்கணும், அதெல்லாம் வெயிட்லாம் வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 or 2 நமக்கு வந்து கூடும் குறையும், அந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து குறைக்கிற வெயிட் அப்படியே நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நான் வந்து 58 விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 62-61 அந்த மாதிரி இருக்கேன். நம்ம டயட் பண்ண ஆரம்பித்து ஒரு 10 திரும்ப ஆட்டோமேட்டிக்காக 58 வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் பார்த்திங்கன்னா 74 குறைச்சி 56 குறைப்பேன், 58 ஆகும், 60 ஆகும், 62 ஆகும், 63 ஆகும், திரும்ப 58 குறைப்போம், 56. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரியலாக நம்ம பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே பிடிச்ச வச்ச மாதிரிலாம் ஒரே வெயிட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இப்போது 62 போயிருக்கு. திரும்ப நம்ம வந்து ஒரு டயட் சேலஞ்ச் ஆரம்பிப்போம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 எனக்கு டைம் கொடுங்க. இப்போ வந்து வியாழக்கிழமை இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன், வெள்ளி சனி ஞாயிறு முடிட்டும். திரும்ப வந்து நம்ம திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன டயட் பண்ணலாம், எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து நீங்களே எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு வந்து பெருசாக நம்ம ஆல்ரெடி நிறையா பண்ணியிருக்கோம், எது ஒர்க் ஆகும் ஆகாது அந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்குது. எனக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குறைச்சதுலேருந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன், கூடுது குறையுது நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னால எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இல்லை. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எனக்கு இல்லை. ஸோ எப்போனாலும் நான் குறைச்சிருவேன், எப்போனாலும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியான ப்ராசஸாக எனக்கு தெரியுது. ஏன்னா நமக்கே தெரியும் என்ன மாதிரி சாப்பிடும்போது என்ன மாதிரி நடக்குது. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து அதை நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு இப்போ நான் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபுட்டு தான். வீட்டில் என்ன வந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க, என்ன குக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ரொம்ப ஹையாக இல்லாமல் எவ்வளோ அதிக கலோரி சாப்பிடாமல் அந்தந்த டைமுக்கு அளவாக அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இப்போ ஹெவி மீல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படின்னு. இப்போ வேலண்டைன்ஸ் டேக்கு நாங்கள் வந்து டின்னர் போயிருந்தோம். அங்கே வந்து
ஃபுல்லாக ஹெவியாக தான் சாப்பிட்ருந்தோம், பார்பிக்யூ போயிருந்தோம். ஸோ அங்கே ஃபுல்லாக அன்லிமிட்டடாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எனக்கு கம்மி பண்ணிட்டு அடுத்த நாள் மதியம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டயட்டிங் இருந்த மாதிரி இருந்தது. அடுத்த நாளே பார்த்திங்கன்னா பிரியாணி வீட்டில், ஸோ நம்ம மிஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ நம்ம ஒரு டயட்டிங் ரொட்டீனுக்கு வரும்போது, நான் வரும்போது கண்டிப்பாக நான் வந்து விலாகெல்லாம் கொடுக்குறேன். நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எதாவது டயட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கா? அண்ட் நம்ம சேனலில் பழைய வீடியோஸ்லாம் நிறைய பார்த்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் எனக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்னால் ஷேர் பண்ண முடியாதது நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். ஸோ என்னோடய சிச்சுவேஷன், அதனால் வந்து என்னால் பண்ண முடியல. இனி வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான டயட் பிளாக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரி கொடுத்தா நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவீங்க அப்படின்றத நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம வந்து என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், என்ன டயட் பண்ணுறோம், என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன ஷாப்பிங் பண்ணுறேன் அப்படின்றது போடுவோம். அதுக்கப்புறம் எப்படி நான் வந்து மைண்ட் செட் பண்ணுறேன், எந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய டைமிங் என்ன. ஸோ அப்படியே வந்து ஈஸியாக ஒரு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க கூட ஈஸியாக வந்து அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்க மாதிரியான வ்ளாக் தான் நான் கொடுத்துட்ருப்பேன். இந்த டைமும் நம்ம வந்து அந்த மாதிரியே பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் குறைச்சிருக்கேன், கூட்டியிருக்கேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு இது சாப்பிட்டா போதும் அப்படின்றக்காக நம்ம வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது காம்ப்ளிகேட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஐயோ இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ நம்ம சிம்பிளாகவே கொண்டு போவோம் எப்பயும் போல். ஸோ என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நான் வெயிட் என்ன அப்படின்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த புது வெயிட் ஸ்கேல் பற்றி நான் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் வீடியோவாக கொடுக்குறேன், இல்லைனா வேறு ஏதாவது வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு. முன்னாடி யூஸ் பண்ணுறதை விட இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் இருக்க மாதிரி அப்படியே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். அண்ட் நான் இப்போ வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. இது வந்து ஒர்த்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒர்த்தா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நம்ம வந்து நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் டயட் பண்ணி, டயட் பிளாக் கொடுக்குறதுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டு பை.